ஆஃப்டர் த லாங் வெயிட் ஃபைனலாக டெட்பூல் அண்ட் வுல்வரின் தியேட்டர்ல ரிலீஸ் ஆயிடுச்சு. என் லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்த படம்னா அது இந்த படம் தான். ஷான் லெவி, ரயன் ரெனால்ட்ஸ் அண்ட் ஹியூ ஜாக்மேன் மூணு பேருக்கு ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ். ரொம்ப நாள் கழிச்சு மார்வல்ல ஒரு தரமான சம்பவத்தை பண்ணியிருக்காங்க. எக்ஸ்பெக்டேஷனை கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். மார்வலோட ஃபர்ஸ்ட் ஆர்வேட்டட் மூவி, ஆர்வேட்டட்னு சொல்லிட்டு PG-13 மாதிரி இதை பண்ணி வச்சிருப்பாங்கன்னு நினைச்சேன். பட் கம்ப்ளீட்டாக ஆர்வேட்டட் கண்டென்ட் வச்சு விளையாடி இருந்தாங்க. அது செம ஃபன்னாக இருந்தது. உண்மையிலேயே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அவனுங்க படம் எடுத்து காசு சம்பாதிச்சா நீ ஏன்டா ஹாப்பியாக இருக்கான்லாம் கேட்காதீங்க. சினி ஃபைல்ஸ்னா அப்படிதான், ஒரு நல்ல படத்தை பார்க்குற சந்தோஷம் எதுலையுமே கிடைக்காது. அது ஒரு மார்வல் ஃபேனாக இருந்துட்டு இத்தனை வருஷம் கழிச்சு ஒரு தரமான படத்தை பார்க்கறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. அதுவும் மார்வலில் ஒரு மிகப்பெரிய சேஞ்சுக்கு அப்புறம் குவான்டிட்டியை கம்மி பண்ணிட்டு குவாலிட்டியை இன்க்ரீஸ் பண்ண போகணும்னு இந்த வருஷம் ஒரே ஒரு படம் தான் சொல்லி இதை மட்டும்தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க பிளான்ஸ்லாம் மாற்றினதுக்கு அப்புறம் அது ஃபஸ்ட்டு படம் உண்மையிலேயே ஒரு தரமான ப்ராஜெக்டாக இருக்கிறாங்க. இந்த படம் சூப்பராக வந்திருக்கு. இதுக்கு அடுத்து வர லைனப்புமே தரமான லைனப்பாக வச்சிருக்காங்க. கேப்டன் அமெரிக்கா, பிரேவ் நியூ வேர்ல்டு, தண்டர் போல்ட்ஸ், பிளேடு, ஃபேன்டாஸ்டிக் ஃபோர்னு ஒரு சூப்பரான லைனப் வச்சிருக்காங்க. அதை அப்படியே பிடிச்சிட்டு திரும்ப பழைய ஃபார்முக்கு வந்துட்டாங்கன்னா நல்லாயிருக்கும் எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. உள்வரையினை பற்றி ஒரு சின்ன ஃபன் ஃபேக்ட் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். இது என்னோட சைல்டுஹுட்ல நடந்தது. எல்லாருமே அதை பண்ணியிருப்பீங்க. எனக்கு சின்ன வயசில் உள்வரையின் கேரக்டர் ரொம்பவே பிடிக்கும். அது முக்கியமாக அவரோட கையிலேருந்து வர அந்த கிளாஸ் அதை பார்க்க அவ்வளோ சூப்பராக இருக்கும். ரிஸ்ட்டை மடக்கினா அதுக்கு நடுவுலேருந்து மூணு கம்பி வருது. அடமாண்டியம், அன்டிஸ்ட்ரக்டபிள், ரொம்ப பவர்ஃபுல்லான மெட்டல், அதை பார்க்க அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸ்கூல்லலாம் போய் என்ன பண்ணுவோம்னா மூணு பென்சில் இல்லை பேனா ஏதாவது எடுத்து வச்சுக்கிட்டு மூணையும் எடுத்து ஒவ்வொரு சந்தில் சொல்லி நான் தான் உள்வரையின்னு சொல்லி விளையாடிட்டு இருப்போம். அது எல்லாமே பண்ணியிருப்பீங்க. நானும் இதை பண்ணியிருக்கேன். இதை நான் ஏன் சொல்கிறேன்னா சின்ன வயசுலேருந்தே நான் பார்த்து வந்த ஒரு கேரக்டர் அவரோட கேரக்டருக்கு ஒரு சூப்பரான எண்டிங் கொடுத்து திரும்பவும் அவரோட கேரக்டர் கூட்டிகிட்டு வரும்போது என் கேமில் நட்டாசா சாக்ரிஃபைஸ் பண்ணதுக்கப்புறம் திரும்ப பிளாக் விடோன்னு ப்ரீக்வல் படம் எடுத்தாங்க. அந்த படம் பார்க்கும்போது என்னடா இப்படி பண்ணி வச்சிருக்கீங்கிற மாதிரி தான் ரொம்ப மோசமாக இருந்தது. பட் இந்த படம் பார்க்கும்போது அந்த ஒரு ஃபீலே வரல. சூப்பராக உள்வரையினை வச்சு ஒரு தரமான படத்தை எடுத்துருக்காங்க. அதுக்கு அந்த மூணு பேருக்கும் மிகப்பெரிய தேங்க்ஸ். கண்டிப்பாக டெட்பூல் இஸ் த மார்வல் ஜீசஸ், அதை ஒத்துக்கிட்டே ஆகணும். ஸ்டார்டிங்ல நான் இதில் எனக்கு என்ன ஒர்க் அவுட் ஆகல அப்படிங்கிறத சொல்லி ரொம்ப கம்மி தான், பட் இருந்தாலும் இதை சொல்லி ஆகணும். மேக்ஸிமம் எஃபோர்ட். படத்தை ஒரு ஸ்டாண்ட் அலோனாக பார்க்கும்போது ஒரு செமையான ஆக்ஷன் காமெடி படம், எங்கேயுமே போயிருக்காம செம என்கேஜிங்காக ஆக்ஷன் அடல்ட் காமெடியாக சூப்பராக கொண்டு போயிருந்தாங்க. அது எல்லாமே செமையாக இருந்தது. பட் இதை ஒரு எம்சியூ படமாக பார்க்கும்போது படம் எங்கே தான் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் ஏற்படதான் செய்யுது. நீங்கள் இன்ஃபினிட்டிஸ் ஆக எடுத்துட்டீங்கன்னா எல்லா படமுமே பார்த்தீங்கன்னா தேனோஸ் அண்ட் இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸ் இந்த ரெண்டு விஷயத்தை நோக்கி தான் போயிட்டு இருக்கும். பட் என் கேமுக்கு அப்புறம் 12 படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. அதில் பிளாக் விடோ விட்டுட்டோம்னா 11 படம் வந்திருக்கு. இதோட ஏகப்பட்ட வெப்சீரிஸுமே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. யார் தான் இந்த மல்டிவர்ஸாகவோட வில்லன்னு சொல்லி இன்னுமே காட்டவே இல்லை. எந்த ஒரு டீஸுமே பண்ணல. மல்டிவர்ஸாக எங்கே தான் போகுதுன்னு இவங்க இன்னும் அதை சொல்லவே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு கெவின் ஃபேஜே கண்டிப்பாக ஒரு நல்ல பிளான் வச்சிருப்பாருன்னு தான் தோணுது. ஏன்னா நிறைய நல்ல படங்களும் வருது மோசமான படங்களும் வருது. பட் இன்ஃபினிட்டிஸாக எடுத்துக்கிட்டீங்கன்னா மொக்க படம் எடுத்துக்கிட்டாலே 2-3 தான் இருக்கும். மிச்சப்படி எல்லா படமுமே சூப்பராக இருக்கும், செம என்டர்டெய்னிங்காக இருக்கும். பட் இந்த மல்டிவர்ஸ் ஆகால மொத்தம் 4 படம். ஷாங்சி அண்ட் தி லெஜண்ட் ஆஃப் 10 ரிங்ஸ், ஸ்பைடர்மேன் நோ வே ஹோம், கார்டியன்ஸ் ஆஃப் தி கேலக்ஸி வால்யூம் 3, அப்புறம் இந்த டெட்பூல் அண்ட் வுல்வரின். இந்த 4 படங்கள் மட்டும்தான் நல்ல படங்களாக இருக்கு, தரமான படங்களாக இருக்கும். இது எல்லாமே ஒஸ்ட் இல்லை ஓகே அப்படிங்கிற லெவலில் தான் இருக்கு. இனிமேல் அதை இம்ப்ரூவ் பண்ணி நல்லா கொண்டு போனால் நல்லா இருக்கும். கண்டிப்பாக கெவின் ஒரு நல்ல பிளான் வச்சிருப்பாருன்னு தான் நினைக்கிறேன். அந்த ஒரு பிளானோட ஸ்டார்டிங் இதாக கூட இருக்கலாம். ஆல்சோ ஜேம்ஸ் மேன்கோல்டு, லோகன் அண்ட் ஃபோர்டு வர்சஸ் ஃபெராரி படத்தோட டேரக்டர், எனக்கு ஆல் டைம் ஃபேவரட் மூவிஸ்னா ஃபோர்டு வர்சஸ் ஃபெராரிலாம் இருக்காம இருக்காது. அவ்வளோ சூப்பரான படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த படத்தோட டேரக்டர் என்ன சொல்லியிருக்காருன்னா டெட்பூல் அண்ட் வுல்வரின் பற்றி எது கேட்டிருக்காங்க. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா மல்டிவர்ஸ் படங்கள் ஸ்டோரி டெல்லிங்கோட சாபம், மல்டிவர்ஸ் வச்சுட்டு ஒழுங்காக கதை எழுத முடியாது, இந்த படத்தில் இருக்கிற கேரக்டர்ஸை ஒழுங்காக எழுதி கொண்டு போனாலே போதும், பழைய படங்களில் இருக்க ஃபேன்ஸுக்கு பிடிச்ச கேரக்டர் கேமியோன்னு கூட்டிட்டு வந்து கைத்தட்டல் வாங்குறதுல எனக்கு உடன்பாடு இல்லைன்னு சொல்லியிருக்காப்ல. பட் அவர் சொன்னதும் பார்த்தா ஒரு பாயிண்ட்ல கரெக்ட் தான். அப்போ மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ், நோவே ஹோம், டெட்பூல் அண்ட் வுல்வரின் மூணுமே மொக்க படமான அப்படி கிடையாது. பட் இருந்தாலும் சில இடங்களில் அவர் சொல்வதும் ஒத்து போகுது. மல்டிவர்ஸ் படம்னால கேமியோஸை போட்டு தள்ளி விட்டுறாங்க, அது தப்பு இல்லை. பட் ஏகப்பட்ட கேமியோஸ் வந்துட்டே இருக்கு, இதனால மெயின் ஸ்டோரி நிறையவே பாதிக்கப்படுது. ஸோ இவங்க கொஞ்சம் லென்த்தை இன்க்ரீஸ் பண்ணி கேமியோஸை கம்மி பண்ணி மெயின் ஸ்டோரியை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு போனால் இன்னுமே நல்லா இருக்கும்னு தோணுது. ஃப்ரீ கிளைமேக்ஸில் டெட்பூல் 2 வந்த பீட்டை வச்சு ஒரு சம்பவம் பண்ணியிருந்தாங்க, அதை பார்க்கும்போது என்னப்பா இப்படி பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. பட் கிளைமேக்ஸில் அதை மறக்கடிச்சிட்டாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் கொஞ்சம் இன்னும் பெட்டர் பண்ணியிருக்கலாம்னு தோணுச்சு. பட் இருந்தாலும் இதெல்லாம் நெகட்டிவ்ஸ்னு சொல்லிட முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஒப்பீனியன் இருக்கும். என்னோட ஒப்பீனியன் தான் இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் கிட்ட வந்தோம்னா யூ ஸ்டில் ஹியர். இந்த படத்தை நான் இங்கிலீஷில் தான் பார்த்தேன். டயலாக்ஸ்லாம் தாகமாக தான் எழுதியிருந்தாங்க. டெட்பூல் ஃபாக்ஸ் யூனிவர்ஸில் இருக்கும்போதே எல்லாத்தையும் வச்சு செய்வாப்பில்ல. இப்போ எம்சியூக்குள்ளே வரும்போது எல்லா கேரக்டர்ஸையும் வச்சு செய்ய போதாதுன்னு நம்ம எப்படிலாம் இமேஜின் பண்ணுவோமோ அதோட பல மடங்கு அவர் வச்சு செய்வாப்பு. அதுவும் டெட்பூலுக்கு தோல் மேலே என்ன காண்டின்னு தெரியல, படமுழுக்கு தோலை வச்சு செஞ்சுட்டாப்ல. ஹியூமர்லாம் படமுழுக்கு செமையாக ஒர்க் அவுட் ஆகிருந்துச்சு. இங்கிலீஷ் வெர்ஷனில் பார்க்கும்போதே விழுந்து விழுந்து சிரிக்கிற அளவுக்கு சிரிப்பு வருதுன்னா எந்த அளவுக்கு டயலாக்ஸ்லாம் எழுதியிருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. தமிழ் டப்பிங் எப்படி பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. ஒரு சில பேர் பயங்கரமாக இருக்காங்க, ஒரு சில பேர் ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது. எனக்கு என்னன்னு தெரியல, நான் இங்கிலீஷில் தான் பார்த்தேன். பட் இங்கிலீஷில் டயலாக்ஸ் தாகமாக பண்ணிட்டாங்க. ஆக்ஷன் சீக்வன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே கிறிஸ்டல் கிளியராக இருந்தது. பார்த்தீங்கனாலே நல்லா தெரியும், ரொம்பவே டீட்டெயில்டாக அந்த ரத்தம் தெரிக்கிறது, இவர் அடிக்கிறது, அவங்க பார்க்கறதுன்னு சொல்லி எல்லாமே அப்படியே அழகாக அப்படி என்னென்ன நடக்குதுன்னு தெளிவாக தெரியும். எந்த ஒரு கன்ஃபியூஷனுமே இருக்காது, இதெல்லாம் நடக்குதுன்னு தெளிவாக போயும். ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் நம்ம நிறையவே பார்த்துருப்போம், ஒரு சில படங்கள்லாம் கச்சாமுச்சான்னு இருக்கும். பட் இந்த படத்தை கிறிஸ்டல் கிளியராக பண்ணியிருக்காங்க. இஎஃப்எக்ஸ், எஸ்எஃப்எக்ஸ், சிஜியெல்லாம் குறையவே சொல்ல முடியாது. மார்வல் கண்டிப்பாக பழைய ஃபார்முக்கே வந்துட்டாங்க. அது முக்கியமாக சினிமோட்டோகிராஃபி சூப்பராக இருந்தது. மார்வல் படங்களே சினிமோட்டோகிராஃபி எல்லாமே சூப்பராக இருக்கும். பட் அதுலேயும் இந்த படத்தில் நோட் பண்ண வைக்கிறாங்கன்னா இப்போ எந்த அளவுக்கு ஷார்ட்டெல்லாம் வச்சிருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. அதுவும் கிளைமேக்ஸில் சிங்கிள் ஷாட்டில் ஒரு ஆக்ஷன் ஒன்று
நடக்கும். அது செம்ம சூப்பராக இருந்தது. அப்படியே ட்ராலி மூவ் பண்ணிட்டு போவாங்க, அது அப்படியே ஆக்ஷன் நடந்துட்டு இருக்கும். அதெல்லாம் பார்க்கவே செம்மையா இருந்தது. மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் சொல்றதுக்கு வார்த்தைகளே கிடையாது, தாகு மாதிரி பண்ணிட்டாங்க. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஹாலிவுட் படத்தில் இந்த சவுண்ட் ட்ராக்கு ஓஎஸ்டிலாம் தேடி போய் கேட்கற அளவுக்கு அப்படியே ஒவ்வொன்றும் யூனிக்காக அந்த சீனுக்கு ஏற்ற மாதிரி சூப்பராக ஃபன்னாக செமையாக போட்டுருந்தாங்க. அதுவும் கிளைமேக்ஸில் மடோனா அவங்களோட சாங் பிளேஸ் பண்ண இடம்லாம் செமையாக இருந்தது. அது ஒரு கூஸ்பம் மூமெண்ட்னே சொல்லலாம். மார்வல் எல்லா சவுண்ட் ட்ராக்கும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க, ஃப்ரீயாக இருந்தால் யூடியூப் போய் கேட்டு பாருங்க, எல்லாமே செமையாக இருக்கும். கேமியோஸை பொறுத்த வரைக்கும் மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ்ல வர மாதிரி மொக்க பண்ணி கேவலப்படுத்தி அமைச்சு வாங்கி தான் நினைச்சேன், பட் அவ்வளோ மோசம்லாம் கிடையாது. ஒரு சில கேமியோஸ்ல ரொம்ப ஷாக்கிங்காகவும் என்ஜாய் பண்ணுற விதத்தில் செமையாக வச்சிருந்தாங்க. பட் இருந்தாலும் எல்லாத்தையுமே ஃபோக்கஸ் பண்ண முடியாது இல்லையா, அதனால ஓவரால் பார்க்கும்போது கேமியோஸை டீசெண்டாக யூஸ் பண்ணியிருந்தாங்க, வேஸ்ட் பண்ணிட்டாங்கலாம் சொல்ல முடியாது. அண்ட் ஃபைனலாக பெர்ஃபார்மன்ஸ், இதை பற்றி நான் சொல்லி தான் ஆகணுமா, ரயன் ரெனால்ட்ஸ் அண்ட் ஹியூ ஜாக்மேன் ரெண்டு பேருமே டெட்பூல் அண்ட் உல்வெரின் கேரக்டர்ஸ் அப்ளை பண்ணுறதுக்காக பிறந்தவங்க. நம்ம ஹியூ ஜாக்மேன் சின்ஸ் 2000 எக்ஸ்மேன் படத்துலேருந்து உல்வெரின் அப்ளை பண்ணிட்டுருக்காப்ல, இன்னுமே ப்ளே பண்ணிட்டுருக்காப்ல. அவருக்கு வேர்ல்டு ரெக்கார்டு கூட இருக்கு லாங் டைமில் ஒரே கேரக்டர் அப்பியர் ஆனதுக்கு. ரயன் ரெனால்ட்ஸ்னா சொல்லவே வேணாம், டெட்பூல்னாலே ரயன் ரெனால்ட்ஸ் தான். அவர் தவிர யாராலையுமே அந்த கேரக்டர் அவ்வளோ பெர்ஃபெக்டாக பண்ண முடியாது. ரயன் ரெனால்ட்ஸ் வாய் தோந்தா மூடவே மாட்டாப்ல, பேசிகிட்டே இருப்பாப்ல. I've never said this but don't swallow. Hugh Jackman padam fulla rage dhaan veliye sutittu paapla. Rendu perume action emotion humor nu solli ellathilume super ah panirundanga. Or fan ah idhellam paakumbodhu romba happy ah irukku. Romba naal kalichu Marvel ude super ah padam paakkuradhukku romba nalla irukku. Neraya cameos palaya padangal la irundhu namakku pidicha heroes thirumba varanga abdinga vishayam super ah kondu vandirundanga. Also R-rated content solla vena, padam completely R-rated. Naanga Disney edho restriction la vechi konjam appadi ipdi panniruvaanga nu nenachen, but completely R-rated padam. R-rated content super ah use panirundanga. Adhu Disney Fox la kalaacha vidham bangama irundhadhu andha scene. ஓவரால் நீங்க ஒரு மார்வல் ஃபேனா இருந்தீங்கன்னா இந்த படத்தை மிஸ்ஸே பண்ணக்கூடாது. கண்டிப்பா போய் தியேட்டர்ல போய் பாருங்க, இங்கிலீஷ்ல பாருங்க. நீங்க எம்சியூ மூவிஸ் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்கனா கண்டிப்பா போய் பாருங்க. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு சூப்பரான படம் வந்திருக்கு, கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க. எனக்கு இந்த படம் கண்டிப்பா பில்லியன்லாம் தாண்டி ஈஸியா போயிருந்தா நினைக்கிறேன். நம்ம சேனலோட ரேட்டிங் 8.5 out of 10. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, டெட்பூல் பிடிக்கும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உள்வேன் பிடிக்கும்னா கமெண்ட் பண்ணுங்க. இட்ஸ் ஓவர், கோ ஹோம்.